இந்திய நிலையில் சீன தரப்பு இனமும் படைகளை வாபஸ் வாங்காத நிலையில் அது தொடர்பாக சீனாவுடன் விரைவிலேயே அதிக சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. எல்லையில் இந்தியா சீனா படைகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து இரண்டு நாடுகளும் படைகளை அதிரடியாக குவித்து வந்தன. அதை தொடர்ந்து எல்லையில் நிலவும் பதற்றத்தை தணிக்க இந்தியா சீனா இடையே பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. ஆனால் எதுவும் பலன் கொடுக்கவில்லை. இறுதியாக பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியுடன் வீடியோ காலில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதையடுத்து இரண்டு நாடுகளும் எல்லையில் கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் படைகளை பின்வாங்குவது என முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் அதன் பின்பும் சீனா எல்லையில் சில இடங்களில் இருந்து தன்னுடைய படைகளை திரும்ப பெறாமல் வைத்திருந்தது. மேலும் 2 நாட்களுக்கு முன்னர் அங்கு மீண்டும் சீனா படைகளை அதிகரித்தது. கோக்ராவில் உள்ள 2 இடங்கள் மற்றும் பாங்காங் திசோ மற்றும் ரோந்து பாயிண்ட் 17A ஆகிய இடங்களில் இருந்து பேச்சுவார்த்தையின்படி பின்வாங்குவதற்கு சீன துருப்புகள் மறுப்பு தெரிவித்துள்ளன. இதனால் 2 தரப்பினரிடையே உயர்மட்ட ராணுவ கமாண்டர்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வாய்ப்புள்ளது என ராணுவத்தின் உயர்மட்ட வட்டாரம் கூறியுள்ளது. மற்ற பகுதிகளில் சீனா படைகளை திரும்ப பெற்று இருந்தாலும் இந்த பகுதிகளில் மட்டும் சீனா படைகளை திரும்ப பெற தயக்கம் காட்டுகிறது. இதனால் இந்தியாவும் எல்லையில் தயார் நிலையில் உள்ளது. லடாக் பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த இந்திய ராணுவம் அதிநவீன ட்ரோன்களை பயன்படுத்த உள்ளது. மேலும் கடற்படையில் இருந்த MiG-29K ரக விமானங்களையும் எல்லையில் கண்காணிப்பு பணிகளுக்கு இந்தியா பயன்படுத்த உள்ளது. ஒரு பக்கம் சீனாவின் நடவடிக்கைக்கு இந்தியா தயாரானாலும் மறுபக்கம் பேச்சுவார்த்தையின் மூலமே இந்த பதட்டத்தை தணிக்க இந்தியா முடிவெடுத்துள்ளது. குறிப்பாக பாங்காங் திசோவின் நிலைமை குறித்தும் எல்லை கட்டுப்பட்ட கோட்டு பகுதி மற்றும் ராணுவ வீரர்களின் பின்வாங்கல் குறித்தும் ராணுவ ரீதியாக அல்லது ராஜாங்க ரீதியான பேச்சுவார்த்தை தேவைப்படுவதாக கூறப்படுகிறது. இந்தியா சீனா எல்லை விவகாரங்கள் தொடர்பான ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்புக்கான செயல்பாட்டுக் குழுவின் மற்றொரு கூட்டமும் விரைவிலேயே திட்டமிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சக வட்டாரங்கள் கூறியுள்ளன. வெளி விவகார அமைச்சக செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா இது பற்றி கூறும் பொழுது, ஏற்கனவே கூறியுள்ளபடி எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியை மதித்து நடப்பதுதான் எல்லை பகுதிகளில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான அடிப்படையாகும். 1993 முதல் இந்தியாவும் சீனாவும் மேற்கொண்ட பல ஒப்பந்தங்கள் இதை உறுதிப்படுத்தியுள்ளன. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியை கவனிப்பதற்கும் மதிப்பதற்கும் இந்தியா முழுமையாக உறுதியளித்துள்ளது என்பதையும், உண்மையான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் நிலைமையை மாற்றுவதற்கு ஒருதலைப்பட்ச முயற்சிகளையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்பதையும் சீனாவிடம் தெளிவுபடுத்தியுள்ளோம் என்று அவர் கூறியுள்ளார். எல்லையில் சீனா தொடர்ந்து படைகளை நிறுத்தி பதற்றத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்தியா பேச்சுவார்த்தையின் மூலம் பதற்றத்தை தணிக்க முடிவெடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.